Hi friends, என்னோட பேர் மீனா. I'm Kani. I'm Murugeshwari. நாங்கள் மூணு பேருமே சுபாஷ் சாரோட ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தது. எப்படி எக்ஸாம் இருக்கும்னு ஒரு ஐடியா கூட இல்லை. அப்புறம் சாரோட கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு சார் வந்துட்டு எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. எக்ஸாம் பற்றின ஃபியர் எதுவுமே இல்லை. எப்படி எக்ஸாம் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அன்லிமிட்டட் கிளாஸஸ் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. சாரோட கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது, எங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சது. அதுபடி நாங்கள் படித்தோம். சாரோட கைடன்ஸ் படி நாங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். சாரோட இண்டிவிஜுவல் கிளாஸு, சாரோட கொஸ்டின் டிஸ்கஷன் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுபடி நாங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். அது எங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிஜமாவே சாரோட கொஸ்டின் டிஸ்கஷன்லலாம் சார் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்னோட எக்ஸாம்ல நான் அட்டன் பண்ணேன், என்னோட எக்ஸாம்ல சார் கொடுத்த கைடன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மூலிமா இப்போ நாங்கள் வந்து எங்கள் எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நாங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. ஸோ இந்தியாவிலேருந்து சவுதி வந்திருக்கிற பசங்க, ஸோ எக்ஸாம் நினச்சி ஃபியர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சார் வந்துட்டு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம் வரும், இந்த மாதிரி க்வெஸ்சன் இருக்கும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டல் பேக்கேஜாக சார் வந்துட்டு எக்ஸாம் ஃபியர் அப்படியே எடுத்து போட்டுட்டு தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒயிட் போர்டு ஆரம் கிளாஸஸ் தான் இருக்குது. இந்த கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, சாரை பொறுத்த வரைக்கும் மணி வந்து நாட் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நீங்கள் மணியை பற்றி எந்த ஒரு உரிமையும் பண்ணிக்கிற வேண்டாம். அது வந்து நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பேமெண்ட், அதுவும் பாஸ் ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். அதுதான் சாருடைய ஹைலைட்டு. அந்த பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 1 மந்த் வரை டைம் கொடுக்குறாங்க. அந்த 1 மந்த்துக்கு நீங்கள் கட்டினா கூட போதும். உங்களுக்கு வந்து மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி டார்ச்சர் எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பேமெண்ட் எதுவுமே பண்ண முடியதில்லை. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கப்புறம் அந்த 1 மந்த் டைம், அந்த டைத்தில் நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் சார் வந்துட்டு இந்த டைமில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இந்த டைமில் அட்டன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இல்லை. சேம் கிளாஸஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எந்த கிளாஸும் மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம டியூட்டி ஹவர்ஸை பற்றி கவலைப்படுற ஒரு ஆப்ஷனே இதில் இல்லை. இதில் கொஷின் டிஸ்கஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து சிஸ்டமைஸாக வந்து சார் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் நீங்கள் படித்த 4 வருஷம் அந்த கோர்ஸை விட இது நல்லா பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக ஒயிட் போர்டு ஆரன் கிளாஸஸ் 100%. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.